ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டாக்ஸ். நான் உங்கள் ராஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெஜ்ஜி கட்டருங்க. ப்ரெஸ்டீஜில் பிவிசி 8.0 ஒரு மாடல் இருக்குங்க, நிறைய மாடல்ஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம பிவிசி 8.0 பற்றி பார்க்கலாம். வெஜ்ஜி கட்டர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த வேகமான ஒரு லைஃப்பில் இருக்கும்போது வந்து நம்ம ஒரு சமையல் பண்ணுறோம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம், சட்னி பண்ணுறோம், எது பண்ணுறதுனால வந்து வெஜிடபிள் கட் பண்ண வேண்டியது இருக்குங்க. அதில் வந்து சாஃப்ட் வெஜிடபிளும் இருக்குது, ஹார்ட் வெஜிடபிளும் இருக்குது. கேரட்டு, பீட்ரூட்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆனியன், நம்ம டொமேட்டோலாம் கட் பண்ணுறோம், தக்காளி பழம்லாம் கட் பண்ணுவோம். கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, டைம் ஜாஸ்தி எடுக்குங்க. இப்போ காலையில் வந்து எழுந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணணும், லஞ்சும் ரெடி பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருப்பீங்க, வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கரெக்டான டைமில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். பசங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க, அவங்களுக்கு பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும்னா ஒரே டைமில் நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் கட் பண்ணுவீங்க. எதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் கட் பண்ணுவீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வெஜிடபிள் தேவைப்படும், லஞ்ச் பண்ணுறதுக்கும், சாம்பார் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் பொரியல் பண்ணுறதுக்கும் சரி, சாலட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதை கட் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இந்த வெஜ்ஜி கட்டர் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, அந்த டைமை வந்து எப்படி குறைக்கிறது, எப்படி டைம் கன்சியூமிங்காக இருக்கும் இந்த வெஜிடபிள் கட்டர் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கட் பண்ணி ஒரு டெமோ காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி வெஜிடபிள் கட் ஆகுதுன்னு பார்ப்போம். பிவிசி 8.0 வெஜிடபிள் கட்டர், 8.0 மாடல் ப்ரெஸ்டீஜில் இருக்குது. அந்த மாடலில் இப்போ ஆனியன் கட் பண்ணி பார்க்கலாம், பீட்ரூட் கட் பண்ணி பார்க்கலாம், கேரட் கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேங்க, 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஆனியனை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஆம்லெட்டுக்கு வந்து நீங்கள் ஆனியன் கட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக கட் ஆகுதுன்ட்டு நம்ம பார்ப்போம். பாருங்கள் நான் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன். பாருங்கள், பாருங்க, நான் 4 முறை தான் நான் வந்து அதை வந்து புல் பண்ணேன், ஸ்ட்ரிங் புல் பண்ணேன். எவ்வளோ அழகாக கட் ஆகிருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து எப்படி கட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 4 முறை இது பண்ணுறேன். லாஸ்ட் டைம் வந்து சின்ன சின்னதாக இது பண்ணுறதுக்கு வந்து 4 முறை ஸ்ட்ரிங் இது பண்ணேன், புல் பண்ணேன். இந்த டைம் ஆனியன் பீசஸ் பெரிய பெருசாக இருக்கு பாருங்க. இப்போ பிவிசி 8.0 வெங்காயம் எப்படி கட் பண்ணணும்னா, ஒன்று சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணோம், இன்னொன்று பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணோம். அதை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பீட்ரூட் வந்து நம்ம கட் பண்ணுறதாங்க. அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அந்த பீட்ரூட் எப்படி கட் ஆகுது, ஒரு பொரியல் பண்ணணும்னா எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், பீட்ரூட் வந்து ரொம்ப ஹார்டான வெஜிடபிளுங்க, அதை தான் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து 2 பீட்ரூட் கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக கட் ஆயிருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்கள் கட் பண்ணுறதுனா மினிமம் 15 மினிட்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோ அருமையாக சின்ன சின்ன பீஸாக கட் ஆகிருக்கு பாருங்க. இதில் பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வயசானவங்களுக்கு நீங்கள் பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பீட்ரூட்லாம் வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும், பிளட் லெவலும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். பீட்ரூட் பொரியல் எல்லோரும் எப்பயும் சாப்பிட்ணும். பிளட் இல்லாதவங்களும் டாக்டர்ஸ் எப்பயுமே பீட்ரூட் நிறைய எடுத்துக்கோங்கன்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டு நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம கேரட் கட் பண்ணி பார்ப்போம். வெங்காயம், பீட்ரூட் நம்ம கட் பண்ணி பார்த்தோம், சின்ன சின்ன பீஸாக எப்படி கட் ஆச்சுன்னு பார்த்தோம். கேரட்டும் பார்க்கலாம், கேரட்டும் ரொம்ப ஹார்டான வெஜிடபிள் தான். கேரட் எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். 2 கேரட் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், எப்போ அதை பார்க்கலாம்.
பாருங்க. எவ்வளோ அழகாக கட் ஆகிருக்கு பாருங்க. இந்த வெஜிடபிள் நம்ம கட் பண்ணோம்னா மினிமம் வந்து உங்களுக்கு அரை மணி நேரம் டைம் ஆகும். இது வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துலேயே வந்து இவ்வளோ வெஜிடபிள் நம்ம கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நிறைய குவான்டிட்டியும் போடலாம். பட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் என்னென்னா, ஒரு 2 கேரட் நான் கட் பண்ணி போட்டு இது பண்ணேன், ஈஸியாக இருந்தது. நீங்கள் ஒரு 5 கேரட் 6 கேரட் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். 2 2 போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்தில் உங்கள் வேலை ஈஸியாக முடிஞ்சிடுங்க. ஜீரோ வாரண்டி பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வாரண்டி வந்து உங்களுக்கு 6 மந்த்ஸ் வாரண்டி ப்ராடக்ட் மேலே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்குறது, இந்த த்ரெட்டு வந்து கட் ஆகிடுச்சுன்னா சர்வீஸ் கிடைக்குமா, இந்த பிளேடு வந்து தேஞ்சிடுச்சுன்னா ஷார்ப் பண்ணுவாங்களா? உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் சர்வீஸ் சென்டரில் கிடைக்கும். பிவிசி 8.0 அதோடைய விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எம்ஆர்பி வந்து 695. உங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் இந்த ப்ராடக்டில் இருக்குது, 380 ரூபாய் ஆகும். ஃப்ரீ சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்ட 25 பீஸ் இருக்குது. யாருக்கு வேணுமோ இமிடியேட்டாக கால் பண்ணுங்கள், டெலிவரி பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நம்ம பண்ண இந்த வெஜிடபிள் கட்டிங் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யூர் கண்டினியூஸ் சப்போர்ட்.